வணக்கம் பெற்றோர்களே. சென்ற வாரம் தத்தெடுப்பதை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் தத்தெடுத்தும் குழந்தைகள், பெற்றோர்கள், இவங்களுடைய மனஓட்டங்கள், மனநல எண்ணங்கள், பிரச்சனைகள், அவைகளை சரி செய்வது எப்படி, அவைகளை பற்றி பார்க்கலாம். ஆங்கிலத்தில் மருத்துவர் நியூட்டன் லூயிஸ் எழுதியதனுடைய கட்டுரையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த காணொலி தயாரிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு விவரத்தினையும் இணைப்பில் தந்துள்ளேன், படித்து பார்க்கலாம். குழந்தை தத்தெடுப்பது அப்படிங்கிறது உங்கள் வயிற்றில் கருவாக உருவாகி கருப்பையில் சுமக்கிறதை போலவே அந்த குழந்தையை பற்றிய எண்ணங்கள், குழந்தையை பற்றிய ஆசைகள், அபிலாசைகள் அனைத்தையும் மனசில் தேக்கி வச்சு நீங்கள் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்துட்டு வந்தீங்க. போன காணொலியில் சொன்ன மாதிரி குழந்தை வளர்ப்பிற்கு தத்து குழந்தைகளை ஆதரவற்ற குழந்தைகள் கிடைப்பது என்பது குதிரக்கொம்பாகத்தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் கிடைத்த இந்த குழந்தையை உங்களுடைய சொந்த குழந்தையை போல நீங்கள் வளர்த்து வர்றீங்க. அதனால் இந்த குழந்தை நம்ம மேலே பாசத்தோடு இருக்குமா, இந்த குழந்தைக்கும் நமக்கும் நல்ல உறவு நீடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டியதே இல்லை. குழந்தைங்கிறது நம்ம பாசத்தை பொழிந்தால் அதனை திருப்பி அந்த குழந்தைகள் நம்மளும் பாசத்தை தரும். அதனால் தத்தெடுத்த குழந்தை அல்லது நமக்கு பிறந்த குழந்தை தான் பாசத்தோடு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. நிறைய பெற்றோர்களுக்கு தத்து எடுப்பதை பற்றிய ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த குழந்தைகள் சரியாக இருக்குமா, வளர்ச்சி குறைவான குழந்தையாக இருக்குமா, மனநலம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற பாதிப்புகளை பற்றிய யோசனை அவங்களுக்கு இருக்கும். இந்த குழந்தைகள் அவங்க வளரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் மூலமாக பரிசோதனை செய்யப்பட்டு என்னென்ன பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள், இருதய சம்பந்தமான பரிசோதனை மற்றும் தேவையான மற்ற பரிசோதனைகளை எல்லாம் செய்யப்பட்டு ஆரோக்கியமான குழந்தைகள் அப்படின்னு சான்று அடிக்கப்பட்ட குழந்தைகள் தான். அதனால் நமக்கு குழந்தை பிறப்பதைப் போலவே இந்த குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் அப்படிங்கிறத தைரியமாக நாம் தெரிஞ்சிட்டு தத்தெடுக்கலாம். தத்தெடுக்கும் குழந்தைகளில் ஆரோக்கியமான குழந்தைகள் ஒரு பக்கம், சிறப்பு குழந்தைகள் ஒரு பக்கம்னு அவங்களே பிரித்து வைத்திருப்பார்கள். ஆரோக்கியமான குழந்தைகளை தான் நம்மால் வளர்த்த முடியும்னா அதை தத்து எடுப்பதற்குரிய காத்திருப்பர் பட்டியலில் நம்ம பேரை இணைச்சிக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசு வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் தத்தெடுத்தப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைகள் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கு நாம் வாழ்நாள் முழுசும் தனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க முடியாதுங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும். அதை சொல்லுவதற்கு பல வழிகள் இருக்குது. நம்ம புராணங்கள், இதிகாசங்கள் இவைகளிலே கூட இந்து, கிறித்துவ மற்றும் மற்ற சமய இலக்கியங்கள் கூட அதற்கான உதாரணங்கள் இருக்கிறது. சீதை, கண்ணன், மோசஸ் என பலர் தத்தெடுக்கப்பட்டவங்க. ஏன், நம்ம ஐயப்பன் கூட பந்தல மகாராஜா காட்டில் வேட்டையாட போன போது கைவிடப்பட்டு அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தையாகத்தான் தத்தெடுக்கப்பட்டாங்க. தத்தெடுப்பது என்பது நாம் குழந்தைக்கு சொல்ல வேணும்னு நினைக்கிறோம்னா 5 வயதுக்கு மேலே ஓரளவு புரியிற வயசில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம், கதையாக சொல்லலாம். ஒரு ஊரில் அம்மா அப்பா மாதிரி ஒரு குடும்பத்தினர் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை வேணும்னு ஆசை. அதற்குரிய மருத்துவர்கள் பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சாங்க, கோயில்களுக்கு சென்றாங்க, வேண்டுதல்களை செலுத்தினாங்க. அப்படி வேண்டுதல் செலுத்தி அதற்குரிய நிறுவனத்திலும் கூட தங்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி அழகான குழந்தைகள் இருக்கும் ஒரு நந்தவனம், அதான் நீ இருந்த தத்துத்தரும் நிறுவனத்திலிருந்து ஒரு செய்தி வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, தத்து எடுப்பதற்கு தயாராக, நல்ல உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் செய்தி வந்துச்சு. உடனடியாக நாங்கள் போய் பார்த்தோம்,
உன்னை பார்த்த உடனே எங்களுக்கு அப்படியே மனசே நிறைஞ்சிருச்சு. நீயும் எங்களை பார்த்த உடனே ஓடி வந்து அதில் நீ எங்களை பார்த்தோன்னு சிரித்தேன். அந்த சிரிப்புலேயே நாங்கள் எங்களை இழந்துட்டோம். அதுக்கப்புறம் உன்னை எங்களுடைய மகனாக இல்லை மகளாக தத்தெடுத்துட்டு இத்தனை நாட்களாக எங்களுடைய குழந்தையாகவே வளர்த்திட்டு வரோம். நீங்கள் நீ கடவுள் தந்த பரிசு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் முக்கியமாக இருக்கும். நாம் தத்து எடுத்த குழந்தை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பித்த உடனே ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த பெற்றோர்களும் நம்மளை விட்டுட்டு ஆதரவற்றவராக்கிவிட்டு அனாதை ஆக்கிவிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம்தான் அது இருக்கும். இந்த சந்தேகத்தினால தான் இந்த குழந்தை திருப்பி 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 பல விஷயங்களில் கேட்கும். சில நேரங்களில் குடும்பம் அப்படி இருந்தால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குழந்தை அப்படின்னு இருந்தால் நம்ம பிடிக்காத விஷயங்களை செய்யும், வேண்டாங்கிற விஷயங்களை செய்யும், சொன்னதை செய்யாது. அந்த சூழ்நிலையில் கோபத்தினால நாம் எதையும் வார்த்தைகளை இறஞ்சிடக்கூடாது. நீ எப்படி இருந்த தெரியுமா, உன்னை அத்தனையும் பண்ணி கொடுத்து நான் என்னையை பார்த்து அப்படி சொல்கிறேங்கிற வார்த்தையை சொல்லிடக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கு ஓரளவு வயசு வந்த உடனே தன்னை அப்படி அனாதை இல்லத்தில் விட்டு போன பெற்றோரை பற்றிய ஒரு காழ்ப்பு வெறுப்பு கூட வரலாம். அந்த சூழ்நிலையில் நாம் அந்த குழந்தைகளுடைய உண்மையான தாய் தந்தையர் யார் அப்படிங்கிறத, அவங்க ஏன் விட்டு போனாங்க அப்படின்னு நிறையா விஷயங்களையெல்லாம் கற்பனை பண்ணியோ தெரிஞ்சோ சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனாதைகளாக தத்தெடுக்கப்படும் குழந்தைகளை பற்றி பெற்றோர்களின் செய்திகளை சொல்லக்கூடாது, பதிவு செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் விதியின் சாராம்சம். அதனால் உங்களுக்கும் தெரியாத அந்த நிறுவனங்களும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஏன் என் அம்மா என்னை விட்டுட்டு தத்து கொடுத்துட்டு போனாங்கன்னா, அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்கு முதல்லையே குழந்தைகள் இருந்திருக்கலாம், அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம், தன்னால் போதுமான அளவு வருமானம் ஈட்ட முடியாமல் குழந்தைய நல்லா வளரட்டும் இங்கே இல்லைனாலும் வேறெங்காவது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க தத்து கொடுத்துருக்கலாம். இந்த அளவு அன்போடும் ஆதரவோடும் அறிவோடு இருக்கிற உன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு எந்த கட்டத்திலும் உண்மையான தாய் தந்தையரை விட்டு கொடுக்காமல் நாம் பேச வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து பேசினாலோ, அந்த குழந்தையை மட்டம் தட்டி பேசினாலோ, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை தவறாக பேசுவதோ கூடாது. அப்போது அந்த குழந்தைக்கு தன்னை பற்றிய ஒரு தாழ்வு உணர்ச்சியும் சுய இரக்கமும் பச்சாதாபமும் ஏற்படும். அதனால் பெற்றோர்களே, நீங்கள் குழந்தையை எதுக்காக தத்து எடுத்தீங்க, குழந்தை எப்படி கிடைச்சது, மற்றவர்கள் சொல்லுவதற்கு முன் நீங்கள் இவைகளை சொல்லுவது நல்லது, எந்த சூழ்நிலையிலும் உண்மையான தாய் தந்தையை பற்றிய தவறான செய்திகளை குழந்தைக்கு சொல்ல வேண்டாம். அப்போது குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை பற்றியும் தான் வளரும் சூழ்நிலை பற்றியும் உண்மையான நிலைமையில் புரிந்து கொள்ளும். அடுத்து, இந்த குழந்தைகள் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க, நான் என்னுடைய உண்மையான பெற்றோரை கண்டுபிடிக்க வேணும், அதாவது வேர் தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் சர்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த மாதிரி செய்ய விரும்பினால் அதற்கு நீங்கள் அதற்குரிய வழிமுறைகளை காண்பிக்கலாம். குழந்தைகளை தத்தெடுப்பது என்பது மிகச்சிறந்த வழிமுறை. அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் உங்கள் மனதிலேயே உருவாகி குழந்தையாக உங்களோடு இருக்கும். குழந்தையை சில நேரத்தில் கேட்கும், நான் உனக்கு தான் பிறக்கலையில்லை, உனக்கு பிறந்த குழந்தை மேலே நீ பாசமாக இருப்ப, என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாம் சொல்லலாம், இங்கே பாரு, என் கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இன்றைக்கி சூழ்நிலையில் நானும் அப்பாவும் எவ்வளவு ஒரு அன்போடும் பாசத்தோடு இருக்கிறோம். அதனால் இரத்த பாசம் தான் முக்கியமானது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்பும் ஆதரவும் இருந்துச்சுன்னா எந்த உறவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். பெற்றோர்களே, உங்களிடம் வளரும் குழந்தை உங்களுடைய குழந்தை. உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தால் எப்படி அந்த குழந்தையை வளர்த்துவீர்களோ அதே போலவே அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்ந்தால் தத்து குழந்தை அல்லது பிறந்த குழந்தை என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த குழந்தையும் சிறப்பாகவே வளரும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.